ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. டொனால்ட் ஜே ட்ரம்ப் உலகத்திலேயே ரொம்ப டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை வந்து அவர் சொல்லலாம். காரணம்னா அவர் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அமெரிக்கா அப்படின்னு ஒரு பெரிய நாடு தான். நம்மளை மோடி பற்றி சொல்லணும், அவர் ஒரு டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன் தான். டாப் 10 நீங்கள் வச்சுக்கும் போது அதில் கண்டிப்பாக பிரசிடென்ட் ஆன ட்ரம்ப் இருப்பார், நம்மளோட பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் 2 நாள் பயணமாக இந்தியாவுக்கு வந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்திருக்காரு. இன்னும் இங்கே தான் இருக்காரு. அவரோட முக்கியமான நோக்கம் என்ன? எதுக்காக இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு எதுக்காக வரணும்? இதுக்கப்புறம் நடுவில் பல கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அவர் வர வழியெல்லாம் வந்து அந்த ஸ்லம் ஏரியா, அந்த வந்து கூவம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஏரியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து செங்கலை வச்சு மறைச்சாரு. இதுக்கு அவங்க காசு கொடுத்துருந்தா அந்த வீட்டை கட்டிட்டு போயிருப்பாங்க. இப்படி பல பேர் வந்து பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த டாபிக்லாம் போக வேண்டாம். டொனால்ட் ஜே ட்ரம்ப், அதாவது டொனால்ட் ஜே ட்ரம்ப் வந்து என்ன காரணத்துக்காக வந்தார் அப்படிங்கிற விஷயத்த மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்போம். நான்லாம் கிரிக்கெட் ரசிகன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தம் கிரிக்கெட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் மெல்பர்னில் இருக்கக்கூடிய, ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியமான மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் மட்டும்தான் அதிக அளவு மக்களுக்கு வந்து பார்க்கலாம் ஒரே நேரத்தில் அப்படின்னு இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 124,000 பேர் ஒரே டைமில் வந்து பார்வையிடலாம் இருந்துச்சு. அதை பீட் பண்ணுற மாதிரி இப்போ அகமதாபாத்தில் மொட்டீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல மொட்டீரியா கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ண வர வைக்கிறதுக்கு தான் ட்ரம்ப்பை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இது ஒன் ஆஃப் த விஷயம் தான். அதோட கெப்பாசிட்டி என்னென்னு வந்து உங்களுக்கு கொலவராக சொல்லிடுறேன். 110,000 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் உட்காந்து வந்து அந்த இடத்துல வந்து விளையாட்டை பார்க்கலாம், கிரிக்கெட்டை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஹைலைட். ஸோ இனிமேல் எப்படி உலகத்திலே பெரிய ஸ்டாச்சுவாக இருந்த நம்ம பட்டேல் ஸ்டாச்சு வந்து மற்ற ஸ்டாச்சு கம்பேர் பண்ணுறப்ப பட்டேல் ஸ்டாச்சு பீட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி அதே இடத்துல இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் இனிமேல் வந்து அதிகமான மக்களுக்கு வந்து பார்வையிடலாம் அப்படின்னு பேர் வாங்க போகுது. சரி, இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டொனால்ட் ஜே ட்ரம்ப் ஏன் கூப்பிடணும்? இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கூப்பிட்றதுக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்டால், நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குனது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஸ்டேடியத்தை மட்டும் வந்து அவர் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இந்தியாவுக்கும் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது வர்த்தக ரீதியாக வந்து சின்ன கான்ஃப்ளிக் வந்து போயிட்டு இருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விலையை வந்து டாக்ஸ் ரேட்டை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க. நம்ம வந்து ஈடு கொடுத்து போக, அவங்க வந்து விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறோம். அதான் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, நெகோசியேட்டே பண்ணிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் வேறமே பேசிட்டு இருக்காரு தவிர கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் லைன் வரமாட்டேங்கிறார் ட்ரம்ப். அவர் நண்பன் தான், பட் இருந்தாலும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த வகையில் கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்கணும். எல்லா ஒருத்தருக்கு 70 இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு 30 இருக்க, 50-50 எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் இருந்தால் எல்லா மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் வந்து ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டு இருந்தார். இது வந்து அதுக்கு ஒரு அடிக்கல்லாக வேணா இருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு பிரசிடென்ட்டோ இவ்வளோ திடீர்னு ஒரு ஷார்ட் டைமில் அவருக்கு வந்து அலர்ட் பண்ணி அவருக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு காரணம் இருந்திருக்கும். ஸோ அந்த காரணம் நம்ம கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னா, வந்துட்டார், அவரை போய் ரிசீவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லையா, ட்ரம்ப் எங்கேயுமே போனதே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கே போனாலும் பை ஹிம்செல்ஃப் தான் போவார், இல்லை அவர் ஒய்ஃப் மெலினா ட்ரம்ப்னு சொல்லக்கூடிய அவங்க மட்டும்தான் கூப்பிட்டு போவார். பட் அவரோட பொண்ணையும் அவரோட மருமகனையும் கூப்பிட்டு வந்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தை வந்து இன்னும் மேம்படுத்துறதா இருக்கட்டும் அப்படிங்கிறது. ஏன்னா என் குடும்பமே வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஓரளவுக்கு நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரிசம்பிள் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட உள்நோக்கமாக இருக்கு. மேபி அதை எப்படி பார்க்குற உங்களுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃபேமிலியோட வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இது ஒரு புறம் இருந்தாலும், அவர் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டேடியத்தில் வந்து பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பை வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு வந்து மோடி வந்து கொடுத்த விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க கட்டி தெளிவு அவங்க வந்து வரவேற்ற விதமாக இருக்கட்டும், ரொம்பவே பார்க்குறக்கு மனசளவில் வந்து ஓகேப்பா, இந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்கிறதுக்கான ஃபுல் உத்தியோகத்தை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து முனைப்போட பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அதில் எங்கே நிற்க போகுது, யார் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க, பல வந்து கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து இந்த நடந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இனிமேல் சப்போஸ் வேர்ல்டு வார் 3 வந்தால் கூட இந்தியாட்ட வந்து பெருசாக இந்த அளவுக்கு அவங்க ஈடுபாடு காட்டிக்க மாட்டாங்க, நம்ம எப்போ நியூட்ரலாக தான் இருப்போம் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரீதியாக சைன் பண்ண போகிறாங்க. நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்தியாவில் வந்து அதிகமான ட்ரேட் இன்கம் அண்ட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைனா கூட தான் இருந்துச்சு. அதை வந்து வர்த்தக ரீதியாக இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது உள்ளே வரது வெளியில் போகிறது எல்லாமே இருந்துச்சு, நாமளும் அவங்களுக்கு உள்ள வரது வெளியில் போகிறது இருந்துச்சு. இதை பீட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்காரு. ஏன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஜின்பிங் வந்து வந்துட்டு போயிருந்தார் சைனாவோட ரூலர். ஸோ இதை வந்து அவர் விட்டு வச்சா வந்து அமெரிக்காவுக்கு தான் ப்ராப்ளம். இப்போ அமெரிக்காக்கும் சைனாக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வர்த்தக ரீதியான போரே போயிட்டு இருக்கு. இதை முறியடிக்கிற மாதிரியான நாடுகள், அதாவது வந்து நம்ம சொல்லுவோம்ல உலக போருக்கே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு ஒரு அலைஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வர்த்தகத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சைனா வந்து ஆல்ரெடி இந்தியா வந்துட்டு போயிட்டாங்க, நாமளும் ஒரு அட்டன்ஸை போய் போட்டு வச்சிருவோம், ஃபியூச்சரில் வந்து நமக்கும் ஒரு ப்ராஃபிட் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார்னா, இப்போ அடுத்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் தான் அதிகமான வர்த்தகம் இருக்குது. இந்தியா வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் சரி இம்போர்ட் இல்லை எடுக்கிறதும் சரி அமெரிக்கா கிட்டதான் சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொன்னார். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்து நாடுகளான எதிரி நாடுகள் இல்லை எதிர் நாடுகள்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இல்லை சைனா இருக்கட்டும் உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் என்னெல்லாம் சொன்னார்னா, நம்மளோட கிரிக்கெட் பிளேயரான நம்ம கடவுள்னு மதிக்கக்கூடிய கிரிக்கெட்டில்
சச்சின் டெண்டுல்கரா இருக்கட்டும், இல்ல விராட் கோலியா இருக்கட்டும், பாலிவுட் ஸ்டார்ஸ் ரன்வீர் கபூரா இருக்கட்டும், எல்லாத்து பேரையும் சொன்னாரு. இது போக சுவாமி விவேகானந்தர் பேரையும் சொன்னாரு. பட் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா, அவர் வந்து பேர்களை வந்து சரியா உச்சரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்டே போயிட்டு இருக்காரு. பட் உச்சரிக்கிறாரோ இல்லையோ, ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து நம்ம இந்தியன் நேம் உச்சரிக்கிறதுக்குதே பெரிய விஷயம். அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கறது நினைச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படலாம். இது ஏன் அப்படின்னு சொல்ல வரனா, நம்ம விசா ரிலேட்டடா இப்ப பல பேர் வந்து இங்கிருந்து அமெரிக்காக்கும் இல்ல அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கும் வந்து படிக்கிறக்கும் வேலைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதையும் இதை வந்து இன்டெரக்டா வந்து இங்க சொல்ல வந்திருக்காங்க. இதெல்லாம் டே ஒன்ல நடந்தது மட்டும்தான், இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அட் மூமெண்ட் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, டெல்லியில வந்து அந்த சிஐஏ ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது 5 பேர் 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, கலவரத்தால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 105 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் ஆன் த மூமெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கக்கூடாது, அவர் போற வரைக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு அவருக்கு தெரியக்கூடாது, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியக்கூடாது. பட் எனிவே இப்போ வரைக்கும் இந்த மூமெண்ட்ல இதுதான் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங்கே முடிஞ்ச நான் வீடியோ போடுறேன். சப்போஸ் இல்லைனா இன்னைக்கு டேட்டாலாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்கே போடுறேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து என்ன காரணத்துக்காக வந்தார் எதுன்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்களும் போய் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய இதுக்காக பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப்பை மட்டும் பார்த்து அவர் கை காட்டுற மட்டும் நம்ம பார்ப்போமே தவிர என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்கிறத நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது போய் என்ன காரணம் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து என்னோட கான்டாக்ட்லையும் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ அப்புறமேல ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்ச்சி.